தமிழ்நாட்டின் முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் நிதி மட்டுமே ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு மிகப்பெரிய அநீதி இழைத்திருப்பதாக திமுக எம்பி டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு முகத்தையும் தேர்தலுக்கு பிறகு இன்னொரு முகத்தையும் மத்திய அரசு காட்டியுள்ளது என்று விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரியில் 40-40 வெற்றியை திமுக கூட்டணி பெற்றதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மத்திய அரசு தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை குறைத்திருப்பதாக விமர்சித்துள்ள அவர், இரட்டை பாதை திட்டங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட 2214 கோடி ரூபாய் நிதியை இப்போது 1928 கோடி ரூபாயாக குறைத்துவிட்டனர் என்றும், புதிய வழித்தடங்கள் இரட்டை பாதை திட்டங்கள் என அனைத்திலும் தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட நிதி அநியாயமாக பறிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் முக்கிய ரயில் திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள டி ஆர் பாலு, சென்னை மாமல்லபுரம் கடலூர் கடற்கரை பாதைக்கு 25 கோடி ரூபாய் முன்பு ஒதுக்கப்பட்டிருந்தது என்றும், ஆனால் இப்போது வெறும் 1000 ரூபாய்தான் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். புதிய ரயில்வே திட்டங்களை அறிவிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்களின் நிதியை பெருமளவில் குறைத்தது இதுவரை ரயில்வே துறையில் நடக்காத ஒன்று எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக கூட்டணிக்கு மக்களவை தேர்தலில் 0 கொடுத்ததற்காக தமிழ்நாட்டு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 0 அளித்திருக்கிறார்கள் என்றும், கடந்த 2 ஆண்டுகளில் சென்னை மெட்ரோவிற்கு 1 பைசா கூட வழங்காமல் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அநீதி இழைத்திருப்பதாகவும் டி ஆர் பாலு விமர்சனம் செய்துள்ளார்.